சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் சசிகலா வரும் ஜனவரி 27ஆம் தேதி விடுதலையாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்நிலையில் சசிகலா விடுதலையானால் அதிமுக 4ஆக உடைய வாய்ப்புள்ளது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா கடந்த 1994-95ஆம் ஆண்டில் தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் சில தொகையை குறிப்பிடவில்லை. இதை வருமான வரி மதிப்பீட்டு அதிகாரி சுட்டிக்காட்டி சசிகலாவுக்கு எதிராக உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார். இந்த உத்தரவை வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் ரத்து செய்தது. இதை எதிர்த்து வருமான வரித்துறை ஆணையர் கடந்த 2008ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் துரைசாமி, தமிழ்ச்செல்வி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சசிகலா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை முடிந்து வரும் ஜனவரி 27ஆம் தேதி பெங்களூரு சிறையிலிருந்து சசிகலா விடுதலையாக வாய்ப்புள்ளது. எனவே அவர் வெளியே வந்ததும் சில விளக்கங்களை பெற்று பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை வரும் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்கள். சசிகலா விடுதலையானால் அதிமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்நிலையில் அமைச்சர்கள் பலர் சசிகலாவின் ஆதரவாளர்கள் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சசிகலா விடுதலை குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சசிகலா விடுதலையானால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உயிர்த்தெழும் என பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அதிமுக அம்மா திராவிடம், பெரியவர் சின்னவர் திராவிடம் என 4ஆக உடையும் வாய்ப்பு இருக்கிறது என அவர் பேசி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்.